நீங்க எப்படி பாக்குறீங்க, அரசு விழாவில் பங்கேற்க வருகிறாரா இல்ல இதுல ஏதேனும் அரசியல் இருக்கா? மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஒரு கட்சியின் மூத்த தலைவர் இங்க வருகை தருதுன்றது பெரிய விஷயம்தான். ஒண்ணு தனியாவே போகணும், தனியாவே போகணும், மூன்றாவது நாம தான் கழகங்களுக்கு மாற்றுன்னு ஒரு சாரார் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாஜக அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன், அதிகப்படியான சீட்டுகள் கேட்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்தனா இருக்கா? சரி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார், வெற்றி பெற்றாங்க, எவ்வளவு பெற போறாங்க, அதெல்லாம் வந்து இப்ஸ் அண்ட் பட்ஸ். கொள்கை ரீதியாக ஒரு கோட்பாடுக்காக அப்படி தொடங்கப்பட்டதான் இந்த பிராந்திய கட்சிகள் தமிழ்நாட்டுல. சோ தமிழ்நாடை மிச்ச மாநிலங்களோட நம்ம பொருத்தவே முடியாது. பட் ஒரு தேசிய கட்சியா இதை வந்து ஒரு அமித்ஷாவோ ஒரு மோடியோ ஒரு நட்டாவோ சொல்லக்கூடிய நேரத்துல தான் நமக்கான விஷயம், அதுக்கான விடை தெரிய வரும். பட் இப்ப பொறுத்த வரைக்கும் தமிழக பிஜேபி தலைவரா முருகன் வந்ததுக்கு அப்புறம் அவர் அதுதான் சொல்லுவாரு. இன்று அதிமுக கூட்டம், நாளை அமித்ஷா அவர்கள். இன்று அதிமுக கூட்டம் என்ன விவாதிக்கப்படுகிறது அதை ஒட்டி நாளைக்கு அமித்ஷா கிட்ட ஏதாவது ரியாக்ஷன்ஸ் இருக்கு? அமித்ஷா வந்து ரஜினிகாந்த் போய் ஹோட்டல்ல சந்திப்பார் அப்படின்ற ஒரு தகவல் வருது. மாற்றுச்சியில இருந்து பாஜகவில் இணைய வாய்ப்பு இருக்கு அமித்ஷா முன்னிலையில். குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு பேர், யாரோ நாலஞ்சு பேர். அழகிரி அவர்கள் பாஜகவில் இணைய வேண்டும்னு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் பரத் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம். வணக்கம் 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 அதேஷ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ஆல் கோயிங் குட். ஈகர்லி வெயிட்டிங், எலெக்ஷன் நெருங்கியாச்சு. இனி நம்ம வந்து பார்க்க வேண்டிய, கேட்க வேண்டிய, சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நாளைக்கு வந்து தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தியாக திரு அமித்ஷா தான் இருக்க போறாரு. பாஜகவின் மூத்த தலைவர், உள்துறை அமைச்சர், பாஜகவின் சூத்திரதாரின்னே சொல்லலாம். அவர தமிழக வருகை, அவர் வந்து அரசு விழாவில் பங்கேற்க வருகிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க, அரசு விழாவில் பங்கேற்க வருகிறாரா இல்ல இதுல ஏதேனும் அரசியல் இருக்கா? கண்டிப்பா அரசியலும் இருக்கிறது, அரசியல் நிகழ்வுகளும் இருக்க போகிறது. அதை தொடர்ந்து அரசு சார்ந்த அலுவல்களும் அவர் கண்டிப்பா பார்க்க போறாரு. அதுவும் தேர்தலுக்கு 5-6 மாதங்கள் இருக்கிற நிலையில அமித்ஷாவின் வருகை என்பது மிக முக்கியமா இருக்கு. ஏன்னா நீங்க நடந்துட்டு இருக்க விஷயங்கள் பாருங்க, ஒரு வேல் யாத்திரை, அதை தொடர்ந்து ஒரு சின்ன பரபரப்பு, கட்சியில நிறைய பேர் சேர்றாங்க, அலையன்ஸ் இருக்கா இல்லையா, இப்படி பல விஷயங்கள், பல கட்ட நிகழ்வுகள் நடக்கும்போது அமித்ஷாவின் வருகை கண்டிப்பாக ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருகையாக தான் இருக்க போகுது. ஏன்னா அது பேசு பொருளாவும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லைன்னா எந்த ஒரு ஊடகத்தையும் நம்ம இவ்வளவு விரிவா அதை பத்தி பேச போறது இல்லை. பட் நாளைக்கே ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். பட் இதுல இருந்து நிறைய டேக்அவேஸ் இருக்க போகுது. போக 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 தான் நமக்கு இந்த விசிட்டோட சிக்னிபிகன்ஸ் என்னன்னு தெரிய போகுது. மாதேஷ், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அமித்ஷாவுடைய பார்வை எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் அமித்ஷாவின் வியூகங்கள் தான் பாஜகவுக்கு வெற்றி கொடுக்கிறது அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க. சோ அவருடைய பார்வை தமிழ்நாட்டின் மீது எப்படி இருக்கும்? இனி ஏதேனும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வியூகம் தமிழ்நாட்டினுடைய இந்த பயணத்தில் வைத்து விட்டு போக போகிறாரா? சார், ஒரு விஷயம் உறுதியா பண்ண போறாரு சார். தொண்டர்கள் மத்தியில ஒரு சின்ன ஒரு பிலிப் கொடுப்பாரு, நம்ம கவலைப்படாதீங்க, வி ஆர் ஆன் தி ரைட் ட்ராக், நம்ம வேகமா போயிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். தொண்டர்களுக்கான ஒரு சின்ன ஒரு எழுச்சி கொடுக்குறச்சி. ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கினாலும் நம்பர் டூ சார் இந்த பிஜேபி பார்ட்டி, ஆப்டர் நரேந்திர மோடி வந்து அமித்ஷா தான், மறுப்பே கிடையாது. சோ அவரே இங்க வரும் பொழுது நிச்சயமா தொண்டர்கள் மத்தியெல்லாம் நீங்க பாருங்க, முருகனும் சொல்லியிருக்காரு பிரம்மாண்ட வரவேற்பு, ஏர்போர்ட் முதல் நடக்க போகும் இடம் வரைக்கும். சோ கேடர்ஸ ஒன்னிணைக்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தெம்பு தருது. இங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஒரு கட்சியின் மூத்த தலைவர் இங்க வருகை தருதுன்றது பெரிய விஷயம்தான். நீங்க அப்படியே பொருத்தி பாருங்க, ஒரு ராகுல் காந்தி இங்க வந்தாருன்னா எப்படி இருக்கும் காங்கிரஸ் பத்தியில அந்த உற்சாகம், அந்த ஒரு குதூகலம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இங்க பண்ணதான் போறாங்க, கண்டிப்பா நடக்கும். ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி அரசியல் வியூகம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வித கருத்துக்கள் வந்து பாஜக மத்தியில பேசப்பட்டு இருக்கு. ஒண்ணு தனியாவே போகணும், தனியாவே போகணும், மூன்றாவது நாம தான் கழகங்களுக்கு மாற்றுன்னு ஒரு சாரார் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம், அதிமுகவில் ஒரு பகுதி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாஜக. சோ என்ன மாதிரியான வியூகங்கள், என்ன எந்த நிலையில நம்ம வளர்ந்துருக்கோம், என்னதான் நம்ம இங்க வெளியில 1000 விஷயங்கள் வந்து கட்சியின் தலைவர்கள் பேசுறோம், நாங்க அது 99 ஜெயிப்போம், 100 ஜெயிப்போம் எது பேசினாலும் அமித்ஷா மாதிரி ஒரு தலைவர் வந்து அவங்க கூட க்ளோஸ்டு டோர் மீட்டிங்ல உட்காரும் பொழுது, கட்சி ஆபீஸ்ல உட்காந்து நாளை மாலை பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப யூ ஹேவ் டு கால் ஸ்பேட் அ ஸ்பேட், நம்ம இந்த இடத்துல எப்படி இருக்கோம், இந்த இடத்துல எப்படி இருக்கும், அப்ப நம்ம என்ன பண்ணணும், அடுத்த
நடவடிக்கை என்னவாக இருக்கணும், தனிச்சு போறோமா அதிமுகவோட கூட்டணி போறோமா, அப்படி அதிமுகவோட கூட்டணி போற பட்சத்துல என்னென்ன சீட்ஸ் எல்லாம் வெற்றி வாய்ப்புக்குரிய இடங்கள், நம்ம எவ்வளவு சீட்ஸ் கேட்கலாம், அதிகம் கேட்கலாம். சமீபத்துல ஒரு சின்ன ஒரு புஷ் ஒன்னு இருக்கு, பிஜேபிக்கு ஒரு சத்தம் இருந்துட்டு இருக்கு, பீகார் தேர்தல் வெற்றியும் நடந்திருக்கு, பல மாநிலங்கள் இடைத்தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்காங்க, இதெல்லாம் வச்சு புஷ் கொடுக்க போறோமா? இதுக்கு மத்தியில இன்னைக்கு நடக்க போற அதிமுக கூட்டம் ரொம்ப மிக மிக முக்கியம் வாய்ந்த ஒரு கூட்டம். அதுல என்ன சொல்றாங்க, என்ன முடிவெடுக்க போறாங்க, அதை பத்திய விஷயங்களும் அங்க பேசப்படும்னு தான் நான் நினைக்கிறேன். கேட்கலாம் சார், அதாவது பீகாரை ஒட்டியா இருக்கட்டும், இந்தியாவின் பல மாநிலங்களா இருக்கட்டும், பாஜக அதிகப்படியான சீட்டுகள் கேட்குது, வெற்றி பெறணும் இல்ல. தமிழ்நாட்டுல பாஜக அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன், அதிகப்படியான சீட்டுகள் கேட்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்தனா இருக்கா? சரி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார், வெற்றி பெற்றாங்க, எவ்வளவு பெற போறாங்க, அதெல்லாம் வந்து இப்ஸ் அண்ட் பட்ஸ், நாளை நடக்க போகிறது. ஒரு கட்சி, அதுவும் தேசிய கட்சி, தமிழ்நாட்டுல அங்கம் வகிக்கும் போது ஆப்வியஸ்லி நீங்களும் நானும் இருந்தா கூட ஒரு கூட்டணியில அதிக சீட்டு கேட்கணும்ன்ற ஆசைதான் நம்ம கிட்ட இருக்கும். அதுக்கேத்தாப்போல நாங்க சொல்லிட்டு இருக்கோம், நாங்க வளர்ந்துருக்கோம், வேல் யாத்திரை பல இடத்துக்கு எடுத்துட்டு போறோம்ன்றது. வெற்றி தோல்வி பின்னாடி, அதே மாதிரி கேட்க போற சீட் எவ்வளவு தரப்போறாங்கன்றது அடுத்த விஷயம். பட் ஒரு கட்சியா தமிழ்நாட்டில் முதல்ல வளரணும், உங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் யூ ஆர் கண்டெஸ்டிங் ஆன் பிஹாப் ஆஃப் யுவர் அலையன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் முதல்ல. அதற்கு இவங்களுக்கு சில ஃபேவரபிள் பாயிண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பீகார் விக்டோரியா மிச்ச விக்டோரியா எக்ஸாம்பிளா சொல்லலாம். இது காங்கிரஸால் செய்ய முடியாது, திமுகவில் காங்கிரஸ். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நாலு நாள் மணி கூட எங்கள் சக்தி கேட்டார் போல்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு அழகிரி. சோ பிஜேபிக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அமித்ஷாவே இங்க வராரு, சில வியூகங்கள் அமைச்சு தராரு, அந்த பீகார் தேர்தல் வெற்றி தொடர்ந்து இங்க வராங்க, வெஸ்ட் பெங்காலுக்கான ஒரு பல விஷயங்களை கொண்டு வந்து முன்னாடி வந்து திரிணாமுல் வர்சஸ் பிஜேபின்னு கொண்டு வந்து வச்சு ஒரு அமித்ஷா தான் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில நிச்சயமா நீங்க வந்து இதுல ஜெயிக்கிறோம் தோக்குறோம்ன்றது அப்பாற்பட்ட விஷயம் சார். ஃபர்ஸ்ட் எவ்வளவு சீட்டு வாங்குறோம்ன்றதுதான் முக்கியம். ஏன்னா நாங்க தேசிய கட்சி, அதை தொடர்ந்து மூணு வருஷம் மத்தியில் ஆள போற கட்சி. சோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் வர்சஸ் பாஜகன்னு கொண்டு வந்து வைத்தது திரு அமித்ஷா, நீங்க சொல்றீங்க. அதேதான் தமிழ்நாட்டுல அதிமுக வர்சஸ் திமுக இருக்கு, இப்ப எப்படி கொண்டு வந்து வைக்க போறாரு, என்ன திட்டத்தோட? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார், தமிழ்நாடையும் வெஸ்ட் பெங்கால் நம்ம எந்த காலத்தையுமே கம்பேர் பண்ண முடியாது. நான் திருப்பியும் அதான் சொல்றேன், இது வந்து இருதுருவ அரசியல், இருபெரும் கட்சிகள் இங்க இருக்காங்க, அவங்களோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் வேற, அவங்களோட அந்த கேடர் பேஸ் வேற, அவங்க சின்னம் வந்து ஊடுருவி இருக்கிற விதம் வேற. ரெண்டாவது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பிராந்திய கட்சிகள்ல ஒரு கழகம் சார்ந்த, இப்ப திமுக மாதிரியோ ஒரு அதிமுக வந்து ஒரு மண் சார்ந்த இனம் சார்ந்த விஷயங்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, ஒரு சென்ட்ரிக்கா, ஒரு இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்கா என்னைக்குமே தொடங்கல. இப்ப திரிணாமுல் பாத்தீங்கன்னா மமதா காங்கிரஸ்ல இருந்து வெளிவந்த மமதா தொடங்கியது, சரத்பவார்னா சரத்பவார் தனியா, இங்க அப்படி கிடையாது. ஒரு கொள்கை ரீதியாக, ஒரு கோட்பாடுக்காக அப்படி தொடங்கப்பட்டுதான் இந்த பிராந்திய கட்சிகள் தமிழ்நாட்டுல. சோ தமிழ்நாடை மிச்ச மாநிலங்களோட நம்ம பொருத்தவே முடியாது. பட் ஒரு தேசிய கட்சியா பீகார் மாதிரி இடத்துல ரெண்டு பிராந்திய கட்சிகளை தாண்டி இன்னைக்கு ஒரு தேசிய கட்சி வளர்ந்துருக்குன்னா, ஏன் தமிழ்நாட்டை ட்ரை பண்ண கூடாதுன்ற ஒரு ஆசை அது எந்த கட்சிக்குமே இருக்கு. இப்ப நீங்க காங்கிரஸ் கேட்டீங்கன்னா கூட 1000 சொன்னா அதிக சீட் கூட வாங்க தானே போறாங்க. சோ இவங்க வந்து அதற்கான யுகங்கள் அமைப்பது எப்படி சந்திக்கிறது, ஒருவேளை ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டா ஒரு ஒரு மேஜர் ஃபேக்டர் 2026 இருக்கலாம், இப்படி பல யுகங்கள் அமைப்பதற்கான வழிகள் இருக்கு. கேட்கறது தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. கொடுக்கறதும் கொடுக்காதும் அந்த அதிமுக சார்ந்த, ஏன்னா கூட்டணிக்கு தலைமை வகிக்க போறது இபிஎஸ், அதனால அவர் என்ன பண்ண போறாரு, எப்படி முடிவு பண்ண போறான்றதுல கேட்கறது தப்பு இல்லையா, கேட்டுருவோமே. நம்ம தான் வேல் யாத்திரை போயிட்டு இருக்காங்க, மிச்ச விஷயங்கள்ல நாங்க வந்து தலைப்பு செய்தியாவே இருந்துட்டு இருக்கோம், இப்படி பல விஷயங்கள் அவங்க பேசலாம். அது ஓட்டா கன்வெர்ட்டா போதான், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து மக்கள் தான் எஜமானர்கள், அவங்க முடிவு பண்ணுவாங்க. கல்முருகனே இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, இங்க வந்து எங்களுடைய தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும், ஆனால் எதிர்கட்சிகளுக்கு பயத்தை கொடுக்கும்ன்றாரு. அந்த வார்த்தையை எப்படி பாக்குறது, அமித்ஷா அவருக்கு எதிர்கட்சிகளுக்கு ஏன் பயத்தை கொடுக்கணும்? சரி, அதான் நீங்க முதலே ஒரு கேள்வி கேட்டீங்க, திரிணாமுல் காங்கிரஸ் அது அமித்ஷாவின் வியூகம்னு சொல்றீங்க, பீகார்ல வந்து வியூகம். நம்ம முதலே பேசினோம், அவர் கட்சி தலைவரா இருந்திருக்காரு, என்னதான் நீங்க நட்டா இருந்தாலும் அமித்ஷா தான் சூத்திரதாரின்னு பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதல்லயே அவர் ஒரு வார்த்தை தெளிவா சொல்லியிருக்காரு, எல்முருகன் இந்த போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் முதல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்து இல்ல இல்ல இது நாங்க அதிமுக அங்கம் வகிக்க போறோம்ன்றாங்க. இது என்டிஏ கூட்டணியின் முதல்வரான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கப்புறம் இல்லன்னு சொல்லிட்டு அவரையே போய் பார்த்து நாங்க முதல்வர் வேட்பாளரா ஒத்துக்கிறோம், நாங்க கூட்டணியில இருக்கோம்ன்றாங்க. இப்படி பல விஷயங்கள் அவங்க ஸ்ட்ராட்டஜியா தான் பேசுறாங்க. அவங்க வந்து முன்னுக்கு பின் முரண் நான் சொல்ல மாட்டேன், இது அவங்களோட ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பாக்கிறேன். இதுவரையிலுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதல்வர் வேட்பாளர்னு பாஜகவினர் வந்து குறிப்பா திரு எல்முருகன் சொல்லவே இல்லை எந்த இடத்துல. இல்ல, அதாவது ஒரு விஷயம் நேர, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு மறுநாள் அவரை போய் பார்த்து பூங்கொத்து கொடுத்து பேசிட்டு வந்திருக்காரு, என்ன நடந்திருக்கு நமக்கு தெரியாது. சோ 30 to jump the gun, நம்ம அதை வந்து ஒருவேளை சீட்டு பேச போகும்போது, சீட்டு பேரத்தின் போது
அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு எவ்வளவு வரப்போகுது, எனக்கு என்ன தரப்போறீங்கன்ற நேரத்துல இதற்கான விடயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். பட் இப்போதைக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், நாம ஒரு பத்திரிக்கையாளரா நாம அப்படி அணுக முடியுமா சார்? இல்ல, ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வியை கேட்கிறாரு, முதல்வர் வேட்பாளரா உங்க கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமின்னு கேட்டா அதற்கான பதில கொடுக்கலையே திரு எல்முருகன் நழுவுறாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களா, எல்முருகன் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கல, பேசுறாரு பேசல, தேசிய கட்சிகள் அது காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் நமக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும், பத்திரிக்கையாளரா பல தேர்தல் பார்த்திருப்பீங்க. சென்ட்ரல் ஹைகமாண்ட் ஒண்ணு இருக்கு, அந்த சென்ட்ரல் ஹைகமாண்ட் டிசைட் பண்றது இவங்க ஆயிரம் மாற்று கருத்துக்கள் சொன்னாலும் மத்தியில் சொன்னாலும் ஒத்துக்குதான் ஆகணும். அந்த சென்ட்ரல் ஹைகமாண்டாகத்தான் நான் அந்த அமித்ஷா அவர்களை பார்க்கிறேன். காங்கிரஸையும் நீங்க பாத்திருக்கீங்க, இங்க 1008 விஷயங்கள் அனலைஸ் பண்ணாலும் மத்தியிலிருந்து ஒரு அப்சர்வர் ஒருவர் அவர் மத்திய அரசுல இருந்து கொடுக்க மத்திய பார்ட்டியோட சென்ட்ரல் கமாண்ட்ல எடுத்து ஒரு விஷயங்களை இங்க பேசுவார். சோ இதெல்லாம் நான் பெருசா வந்து இதை வந்து நான் மைக்ரோஸ்கோப் லெவல்ல வச்சு முருகன் ஒத்துக்கிட்டாரா ஒத்துக்கலையான்றதுக்கெல்லாம் நம்ம போவே வேணாம். இதை வந்து ஒரு அமித்ஷாவோ ஒரு மோடியோ ஒரு நட்டாவோ சொல்லக்கூடிய நேரத்துல நமக்கான விஷயம் இதுக்கான விடை தெரிய வரும். பட் இப்ப பொறுத்த வரைக்கும் தமிழக பிஜேபி தலைவரா முருகன் வந்ததுக்கு அப்புறம் அவர் அதுதான் சொல்லுவாரு, அமித்ஷாவின் வருகை எங்களுக்கு குதூகலத்தை கொடுக்கும் அடுத்தவர்களுக்கு அச்சத்தை கொடுக்கும் ஒரு தன்னம்பிக்கையான வார்த்தைகள் தான் பேசி ஆனால் அது கொடுக்குதா கொடுக்கன்றது அடுத்த விஷயம். ஏன்னா அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அதிமுக இன்னைக்கு அவங்க கூட்டத்தை கூட்டிட்டாங்க. திமுக பொறுத்தவரை உதயநிதி அவர்கள் கேம்பெயினே தொடங்கிட்டாரு, கனிமொழி தொடங்க போறாங்க, ஸ்டாலினும் போப்புறாங்க, அவங்க இன்பாக்ட் மேனிபெஸ்டோ ப்ரிப்பரேஷன் கமிட்டிலாம் உட்கார்ந்து. சோ இது அரசியல் களத்துல நம்ம பார்த்திருக்கோம், இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அது நிஜமாலுமே வந்து அது டிரான்ஸ்லேட்ஸ் இன் டு ரியல் ஆக்ஷனான்றதை நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். மதேஷ், அதிமுகவை பொறுத்தவரையில் அமித்ஷா வருகை நாளை இருக்கும் போது இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க, இதை எப்படி பார்க்க முடியுது? வந்து தற்செயலா ஒரு தேதி வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா, இல்ல அமித்ஷா வருகைக்கும் அதிமுக ஆலோசனை கூட்டத்துக்கும் வெகுஜன மக்கள் எப்படி பாப்பாங்க? சார், வெகுஜன மக்கள் எப்பயுமே நாளை வருகை இன்றைய கூட்டம்னா அப்படிதான் பாப்பாங்க. நீங்க பாத்திய ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடியே அதிமுக அறிவிச்சிருந்தா கூட பொதுமக்கள் மத்தியில பாடுற நாளைக்கு அமித்ஷா வராரு இன்னைக்கு இந்த கூட்டத்தை வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு வெகுஜன மக்கள் மத்தியில இருக்கும். பட் என்ன பேசுறாங்க, அதிமுக கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்படுகிறது, அமித்ஷா ஒட்டிய சில விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறதா, நாளைக்கு அவர் அவர் சார்ந்த சில விஷயங்கள் பேச போறாங்களா, இப்படி பல பல விஷயங்கள் அதெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் இதற்காக அதிமுக கூட்டினாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட வரும். பட் தெரிஞ்சோ தெரியாமல நாளைக்கு வந்து அபிஷியல் புரோட்டோகால் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் பாத்தீங்கன்னா அமித்ஷா கலந்து போற ஈவெண்ட்ல முதல்வர் இருப்பாரு, அதை தொடர்ந்து ராஜ்பவன்ல தான் நைட் அவர் போக போறாரு, அதை தொடர்ந்து தனியார் ஹோட்டல்ல தான் தங்குறாருன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அவரோட டூர் இட்டினரியில. சோ யாரு எப்படி என்ன பண்ண போறாங்க, எப்படி பேச போறாங்க, என்ன எப்படின்றது போக போக தான் நமக்கு தெரியும். பட் இது வந்து என்னை பொறுத்தவரை பத்திரிகையாளரா நீங்க பாத்தீங்கன்னா நான் கோபை பிளாக் அண்ட் ஒயிட், இன்று அதிமுக கூட்டம் நாளை அமித்ஷா அவர்கள், இன்று அதிமுக கூட்டம் என்ன விவாதிக்கப்படுகிறது அதை ஒட்டி நாளைக்கு அமித்ஷா கிட்ட ஏதாவது ரியாக்ஷன்ஸ் இருக்கானுதான் பாக்கணுமே தவிர, இது ஒரு நீஜர்க் ரியாக்ஷனா அவங்க இம்மிடியட்டா மீட்டிங் கூப்பிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை முந்தனத்து கூட்டிருக்கலாமே, நாளை மறுநாள் கூட கூட்டிருக்கலாம், டேட் வந்து இன்னைக்கு ஒரு சூரசமான நாள், இன்னைக்கு நாள் நன்றாக இருக்குது, நீங்க டேட்டுக்கு கூட கூட்டிருக்கலாம். சோ நம்ம எதுவுமே வந்து வெளியில இருந்து ஒரு முடிவு பண்ண வேண்டாம். மேபி என்ன டிசைட் பண்றாங்க ஒரு அந்த மீட்டிங்ல இருந்து ஏதாவது யாராவது வெளியே வந்து என்ன பேச போறாங்க, இல்ல ஏதாவது ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்களா, இப்படி பல விஷயங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த ரெண்டு முடிச்சுகளையும் சேர்த்து போட்டுடலான்றது என்னுடைய பார்வை. சார், அமித்ஷா வருகையின் போது திரு ரஜினிகாந்தை சந்திப்பார் அப்படின்னு எல்லாம் ஒரு செய்திகள் வந்தது, ஆனா நாளைக்கு அந்த புரோட்டோகால்ல நமக்கு வந்திருக்கிற அட்டவணைப்படி அமித்ஷா வந்து ரஜினியை சந்திப்பது போல எங்குமே குறிப்பிடல. ஆனா வந்து அவர் தங்க போகிற லீலா பிளஸ் ஹோட்டலுக்கு திரு ரஜினிகாந்த் போவாரு, அமித்ஷாவை வந்து ரஜினிகாந்த் போய் ஹோட்டல்ல சந்திப்பார் அப்படின்ற ஒரு தகவல் வருது, உண்மையா சார்? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் யூகங்கள் தான் சார், வெறும் யூகங்கள் தான். இப்போ ஒருவேளை அமித்ஷா பேசணும் அப்படின்னா வந்து சென்னைக்கு இதுக்காக வந்து தன் நிகழ்ச்சியோட கிளப் பண்ணி ரஜினிகாந்த் பேச வேண்டி இருக்கா அப்படின்னா இன்னைக்கு ஒரு தொலைபேசியிலோ இல்ல யார் மூலமாவோ பேசக்கூடிய இந்த காலகட்டத்தை இதற்காக வந்து அவரை கூப்பிட்டு நேரடியா பேசுவாங்களா அப்படின்னா இனிமேதான் பேச போறாங்க, இல்ல இனிமேதான் இது வரைக்கும் பேசல, இல்ல பேச மாட்டாங்க, இப்படி பல யூகங்கள் தான் இதெல்லாம். என்னை பொறுத்தவரை புரோட்டோகால் இஸ் வெரி கிளியர், அபிஷியல் ஃபங்க்ஷனுக்கு வராரு, கட்சி தொண்டர்களை சந்திச்சு பேச போறாரு, அதற்கு பின்பு தன்னுடைய கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்களோடு யூகங்களை விவாதிக்க போகிறார். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். ரஜினிகாந்தை பொறுத்தவரையும் என்ன இப்போ என்ன நெசசிட்டி இருக்கு, இப்ப ஏன்னா அவரை பொறுத்தவரை அவர் ஒரு கம்மா போட்டு வச்சுட்டாரு, நான் என் தொண்டர்களை சந்திச்சு என் அரசியல் நிலைப்பாடை தெரிவிக்க போறேன்ட்டாரு, இனி அமித்ஷாவை அவர் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டா மிகப்பெரிய குவஸ்டின் மார்க் தான். ஒரு கஸ்டமரி இப்போ கொரோனா இல்லாத காலகட்டம் அப்படின்னா கூட நம்ம ஒரு கஸ்டமரி சந்திப்பு இருந்திருக்கும், எல்லா விஐபியும் கூப்பிட்டு வச்சிருக்காரு, இல்ல சிட்டியில ப்ராமினன்ட் பர்சன்ஸோட இஸ் ஹோஸ்டிங் அ டின்னர் அமித்ஷா, அதுல ரஜினிகாந்த் நம்ம பாத்துருக்கோம், இதுக்கு முன்னாடி பிரதமரே வந்தப்ப கூட ஒரு பேங்க்வெட் டின்னர் இருக்கும், ஒரு சிட்டியில இருக்கிற டாப் பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு டின்னர் இருக்கும் பேசுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு இருந்திருந்தா கூட பரவாயில்ல. அதற்கான வாய்ப்பும் இன்றைய கொரோனா காலகட்டத்துல இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த சந்திப்பு மறுபடியும் யூகங்கள் அடிப்படையில பேசப்படுது. ஏன்னா ரஜினிகாந்த் வந்தால் ஒருவேளை தேர்டுன்னா இப்ப பிஜேபி அதைதான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்குதுன்ற ஒரு பேச்சு நம்மளே பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்மளே நம்ம ஸ்டூடியும் கூட பேசியிருக்கோம். சோ இதெல்லாம் வச்சுதான் அவங்க அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட். பிகாஸ்
என்னை பொறுத்தவரை அமித்ஷாவோட பிளேட்ல எஸ் காட் எனப் சார். இப்போ நாளைய ஷெட்யூல பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ப்ரோட்டோகாலை பார்த்துட்டு கவர்னரை மீட் பண்ணி இன்ஃபேக்ட் இங்க வைஸ் பிரசிடன்ட் கூட இருக்காரு நினைக்கிறேன். அதை தாண்டி இவங்க எல்லாரும் சந்திச்சுட்டு அவருக்கான விஷயங்களை முடிக்கிறதுக்கே அவருக்கு நேரம் ஆயிடும். இதுக்கப்புறம் ரஜினிகாந்தை சந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு தெரிஞ்சு நாளைய ஷெட்யூல் ஒரு பத்திரிகையாளரா எனக்கு தெரிஞ்சு இல்ல. எங்கிட்ட அந்த மாதிரியான எந்த ஒரு தகவல்களும் வந்த மாதிரி தெரியல. சார், பாஜகவை பொறுத்தவரையில் நிறைய இப்ப தமிழக பாஜகவில் நிறைய திரைப்பிரபலங்கள் அடுத்தடுத்து சேர்ந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு அமித்ஷா வருகையின் போது ஏதேனும் புதுசா வேற சில திரைப்பிரபலங்கள் அவருடைய முன்னிலையில இணைய வாய்ப்பு இருக்கா, இல்ல யாரேனும் மாற்று கட்சியிலிருந்து பாஜகவில் இணைய வாய்ப்பு இருக்கா அமித்ஷா முன்னிலையில? எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கும் தான் தோணுது சார். ஏதோ ஒரு விதத்துல யாரோ நீங்க இப்ப திரைன்னு மட்டும் சொல்லாம திரைன்னு நம்ம பிரிச்சு பார்க்க வேணாம். சில யாராவது ஒரு விஐபியோ விவிஐபியோ இல்ல பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒருத்தரோ யாரோ ஒருத்தர் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஏன் நான் அதை நம்புறேன் அப்படின்னா, நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அமித்ஷான் வராரு, பார்ட்டி பிரசிடன்ட் இங்க வராரு. அப்படி வரும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் சார்ந்த ஏதாவது ஒரு, ஏன்னா நீங்க பாத்திருக்கீங்க சில பிரபலங்கள் இங்க சேரும்போது டெல்லிக்கு போய் நட்டா அவர்கள் தலைமையில இல்லைன்னா அவங்க கட்சியினுடைய மிக முக்கியஸ்தர் தலைமையில சேருவாங்க பாத்திருக்கோம். இது வந்து இங்க தமிழகத்துல அவரே வராரு, அப்படி இருக்கும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு பேர் யாரோ நாலஞ்சு பேர் ஹை ப்ரொஃபைல் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்க வராரு அவரு, கட்சி சார்ந்த விஷயம், தேர்தலுக்கு 5 மாசம் இருக்கு, வியூகங்கள் அமைக்க வராரு. நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, சமீப காலங்கள் பாஜக பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மோடி சென்ட்ரிக்காவே அவங்க பண்ணல. அது ஒரு அவங்க அதை ஒரு ப்ளாயா கூட எடுத்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா மோடிக்கான ஒரு எதிர்ப்பு அலை இங்க இருக்குன்னு சொல்லப்படுற சூழ்நிலையில் அவர்களும் திராவிட கட்சிகள் போலதான் இங்க செயல்படுறாங்க. அதாவது பொது வெளித்தளத்துல போராட்டங்கள் கொண்டு போறது, மக்களை சந்திப்பது, திரை பிரபலங்களை கட்சியில இணைப்பது, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு ரூல் அவுட் டுமாரோ, டுமாரோ ஏதாவது ஒன்று இருக்கலாம். யாராவது வந்து அந்த இதுல சரி, நான் திரை மட்டுமே சொல்லல, வேற யாராவது கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நிச்சயமா நம்புறேன். அமித்ஷாவே இங்க வரதுனால கலைஞருடைய மூத்த மகன் திரு மு க அழகிரி அவர் வந்து அரசியலுக்கு மீண்டும் வரப்போறதா ஒரு சில தகவல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எல் முருகன் வெளிப்படையாவே கூப்பிட்டாரு தமிழக பாஜக தலைவர் அழகிரி அவர்கள் பாஜகவில் இணைய வேண்டும்னு. நாளைக்கு அமித்ஷாவை சந்திக்க மு க அழகிரி வாய்ப்பு இருக்கா, அது மாதிரி ஏதேனும் இருக்கா, அல்லது அவர் ஏதேனும் கட்சியில இணைவாரா? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லிட்டார். தொண்டர்களை கூப்பிட்டு நான் பேச போறேன், என் நிலைப்பாடு வேற, நான் அமித்ஷாவை பார்க்க போறதுல நான் அவரே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வெறும் ஸ்பெகுலேஷன் தான் மீடியாலன்னு அழகிரி ஹிம்செல்ஃப் ஹஸ் செட். இன்னொரு ஒரு விஷயம் நீங்க பாருங்க, அழகிரி ஒரு யூனியன் மினிஸ்டரா இருந்திருக்காரு, அவர் வந்து பல போஸ்ட்ல இருந்திருக்காரு, கலைஞரின் மூத்த மகன், நிறைய அனுபவங்கள் இருக்கு. அப்படி இருக்கிற இங்க அமித்ஷா வந்து இங்க பார்க்க வேண்டிய இடத்துல அழகிரி இல்ல. அப்படி ஒரு வேலை நீங்க சொல்வது வந்து அவர் ஒரு பிஜேபி சார்ந்த நிலைப்பாடு இருக்குன்னா அவர் டெல்லியில தான் எடுக்க போறாரு. அவர் இங்க வந்து இதெல்லாம் ஒன்றும் பண்ணுவாரு, இங்க வந்து இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி செய்ய போறான்றதுலாம் எனக்கு பெரிய டவுட் இருக்கு. மேபி அவருடைய தொண்டர்கள் சைட்லைன் பண்ணிருக்காங்க ரொம்ப நாளா இல்ல. இப்ப தேர்தல் காலத்துல நிச்சயமா நம்ம யாரு நமக்கான தொண்டர்களோட நம்ம பலத்தை காட்டணும் அப்படின்னு தான் சார்ந்த தன் வியூகங்களை மட்டும்தான் அவர் வச்சிருக்காரே தவிர, இவர் அமித்ஷாவை வச்சு நம்ம பேசுவோம் பண்ணுவோம் அவரை பார்ப்போம் சந்திப்போம் இந்த மாதிரியான திட்டங்கள் உடனடியா இருக்குமான்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். பட் யூ டோன் நோ வாட் இஸ் வாட் இன் பாலிடிக்ஸ். இல்ல 1+1 2 நம்ம சொல்றோம், அரசியல்ல 1+1 2 கிடையாது. அவங்க 4 சொன்னாங்கன்னா அது வந்து அது 4 தான். அது பல விதமான வியூகங்கள் அதுக்கு இருக்கும், பொறுத்துன்னு தான் பாக்கணும் இந்த விஷயத்துல. பட் என்னை பொறுத்தவரை அழகிரி வந்து உடனடியா நிறைய பேர் சொல்றாங்க பாஜக இணைவார், பாஜக ஐக்கியம், அந்த மாதிரிலாம் எனக்கு உடனடியா நடக்கும்னு தோணல சார். சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி, அதாவது அமித்ஷா வருகை நாளைக்கு வந்து அந்த ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு தமிழக அரசியல் களத்தில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா, ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா சார்? சார், ஒரு விஷயம் உறுதி சார், பிஜேபிக்கு ஒரு உத்வேகம் கொடுக்க போகுது தமிழ்நாட்டுல வேகமா போக. ஏன்னா அவரே வந்து த மேன் ஹிம்செல்ஃப் இஸ் கோன் டு ஸ்பீக் டு தம், பல விஷயங்கள் அவர் சொல்ல போறாரு, பல விஷயங்கள் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம், அவரை பொறுத்தவரை அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த குழப்பங்கள் அதிமுக பாஜக சார்ந்த சில குழப்பங்கள் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, அது குறையும்னு எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை இவர்கள் அதிமுக கூட்டணி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால், ஏன்னா அவர் முதல்வரையும் பாக்குறாரு, நிச்சயமா துணை முதல்வரும் அங்க இருக்க போறாங்க. சோ என்னை பொறுத்து இது நான் எப்பயுமே சொல்ல ஒரு ஆர்கானிக் அலைன்னு தான் சொல்லுவேன் ஏடிஎம்கே பிஜேபி. சோ என்னை பொறுத்தவரை மூன்றாவது அணி அமையாத பட்சத்தில் இந்த அலையன்ஸ் இன்டாக்டா வச்சுக்க, இதற்கு மேல எப்படி பேச்சுவார்த்தையில் எடுத்துட்டு போக, யார் யாருக்கு என்னென்ன ரோல் பிக்சிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் வித் இந்த பார்ட்டி நிறைய நீங்க பார்க்கலாம். இனி கொஞ்சம் பிஜேபியினுடைய செயல்பாடுகள் அக்ரெசிவா இருக்கிறத கூட வரும் நாட்கள நம்ம பாக்குறதுக்கான சூழ்நிலைகள் கிடைக்கலாம் அமித்ஷாவின் விசிட்டுக்கு அப்புறமா. இதை தாண்டி உடனடியா ஒரு மாறுதல் வரப்போதான்னு கேட்டீங்கன்னா பெருசா ஒண்ணு இருந்துட போறது இல்ல. ஏன்னா தேர்தலுக்கு 6 மாசம் இருக்கு, மறுபடியும் கூட அமித்ஷா வரலாம் தேர்தல் நெருக்கத்துல கூட. சோ அதனால நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும். பட் ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் வந்து பிஜேபிக்கு கொடுப்பதற்காக அமித்ஷா இங்க வரான்னு தான் நான் நினைக்கிறேன். அமித்ஷாவின் தமிழக வருகை நாளைக்கு எப்படி இருக்க போகுது, அவருடைய ஒரு நாள் பயணம் என்ன மாதிரி அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்றத அவர் வந்து போன பின்பும் நிச்சயமா நம்ம பார்க்க போறோம், பேச போகிறோம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு பரத் சார். நன்றி, நன்றி மாதேஷ், நன்றி நன்றி நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு கொடி பறக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.